தமிழகத்தில் இன்று முதல் மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லவும் இ-பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திருமணம், முக்கிய உறவினர்களின் இறப்பு, மருத்துவ சிகிச்சை மற்றும் முதியோர்களுக்கான தேவை போன்றவற்றிற்கு மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பயணம் மேற்கொள்ள இ-பதிவு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை இன்று காலை 6 மணி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை குழுவில் 13 கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கில் இன்று முதல் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்படாது என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் மருந்து வாங்க காத்திருந்தவர்கள் நள்ளிரவில் தர்ணாவில் ஈடுபட்டனர். கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வரும் ரெம்டெசிவிர் மருந்து இனிமேல் தனியார் மருத்துவமனைகளிலும் கிடைக்கும் என அரசு அறிவித்துள்ளது. எனவே சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று முதல் மருந்து விநியோகம் செய்யப்படாது எனவும் கூறியுள்ளது. ஆனால் நேற்று இரவு முதலே ஏராளமானோர் மருந்து வாங்க நேரு விளையாட்டு அரங்கு முன்பு காத்திருந்தனர். காத்திருந்தவர்கள் தங்களுக்கு மருந்து வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல அறிவுறுத்திய நிலையில் நள்ளிரவில் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்களை அப்புறப்படுத்தி நேரு விளையாட்டு அரங்கம் செல்லும் பிரதான சாலைகளை தடுப்புகள் மூலம் காவல்துறையினர் அடைத்தனர். மத்திய அரசின் டிஆர்டிஓ அமைப்பும் தனியார் நிறுவனமுமான டாக்டர் ரெட்டி சிம் இணைந்து கொரோனா சிகிச்சைக்காக உருவாக்கிய 2DG மருந்து மருத்துவமனைகளுக்கு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. டெல்லியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு 10,000 பாக்கெட் 2DG மருந்துகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வழங்கவுள்ளார். மத்திய அரசின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓவும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனமும் இணைந்து 2DG என்ற பெயரில் தூள் வடிவிலான கொரோனா சிகிச்சைக்கான மருந்தை உருவாக்கியுள்ளன. கொரோனாவுக்கான பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த மருந்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட 2 மற்றும் 3 கட்ட சோதனைகளில் நம்பிக்கை தரும் முடிவு கிடைத்ததைத் தொடர்ந்து அவசரகால தேவைக்கு பயன்படுத்த இவற்றுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. தூள் வடிவிலான இம்மருந்தை தண்ணீரில் கலக்கி குடிக்கும்போது குறைவான மற்றும் மிதமான தொற்று பாதிப்பு உள்ளவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதாக கூறப்படுகிறது. அதிதீவிர புயலாக உருப்பெற்றுள்ள டவுதே புயல் மேலும் வலுவடைந்து இன்று இரவு குஜராத்தில் கரையை கடக்கவுள்ளது. அரபிக்கடலில் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவுகள் அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி தற்போது அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. இப்புயலானது மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் அரபிக்கடலில் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து செல்கிறது. மேலும் கோவாவில் இருந்து 360 கிலோமீட்டர் மேற்கு வடமேற்கு திசையிலும் மும்பையிலிருந்து 170 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கு திசையிலும் குஜராத்திலிருந்து 350 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையில் டவுதே புயல் நிலை கொண்டிருந்தது. அதிதீவிர புயல் மேலும் தீவிரமடைந்து இன்று மாலை குஜராத் கடற்பகுதியை நெருங்கும் என்றும் நள்ளிரவு அல்லது அதிகாலை போர்பந்தர் அருகே கரையை கடக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அப்போது மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கத்திரி வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்தது. காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், ஒரத்தநாடு, திருவையாறு உள்ளிட்ட சுற்று வட்டார இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களை கடுமையாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென ரியலூர், வாலாஜா நகரம், கீழப்பழுவூர், செந்துறை, வி கைகாட்டி, ஜெயங்கொண்டம், தா பழுவூர் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை, ஒரத்தநாடு, திருவையாறு வல்லம், செங்கிப்பட்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை பெய்தது. மழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான காற்று வீசியது. இதனால் கோடை சாகுபடி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம், கோலியனூர், விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.55 ரூபாய் 5 காசுகள் உயர்த்தி 4.60 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. வரும் நாட்களில் விலை மேலும் உயர வாய்ப்பு உள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதையொட்டி கறிக்கோழி விற்பனை சரிந்து போனதால் கறிக்கோழி விலை உயிருடன் கிலோ 1க்கு 10 ரூபாய் குறைந்து கிலோ 66 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது உற்பத்தி செலவை விட குறைவான விலை என கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஓசூர் காமராஜர் நகரில் உள்ள நியாய விலை கடையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணம் ரூபாய் 2000 வழங்கப்பட்டது. முன்னதாக நிவாரணம் வாங்க வந்த அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்தனர். தூத்துக்குடியில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை ஒட்டி தெருக்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி தூத்துக்குடியில் நடைபெற்றது. தூத்துக்குடி போல் பேட்டை பகுதியில் உள்ள தெருக்களில் வாகனங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இந்த பணி மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து நடைபெறும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் டவுதே புயலால் கனமழை பெய்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 400 கன அடியாக இருந்த நீர்வரத்து அதிகரித்து 3000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் வறண்டு கிடந்த ஒகேனக்கல் சினி அருவி, மெயின் அருவி, 5 அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், தேவாலா, கொளப்பள்ளி ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பலத்த காற்று காரணமாக கொளப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்திருப்பதால் விவசாயிகளுக்கு 500,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு உடனடியாக நிவாரணம் வழங்கிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பெரியபாலம் பகுதி பழைய கோர்த்தெரு நியாய விலை கடைக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா சிறப்பு நிவாரண நிதி முதல் தவணை ரூபாய் 2000 அமைச்சர் செந்தில் பாலாஜி பயனாளிகளுக்கு வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்படும் கொரோனா பராமரிப்பு மையத்தில் எம்பி விஜய் வசந்த் தனது சொந்த செலவில் 150 மின் விசிறிகளை உபயமாக மாவட்ட ஆட்சியர் அரவிந்திடம் வழங்கினார். அதன் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், மழை காரணமாக பாதிப்பிற்கு உள்ளான விவசாய பயிர்களுக்கு அரசு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் ஆக்சிஜன் உற்பத்தி நிறுவனத்தை வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பார்வையிட்டு நிறுவன உரிமையாளர்களிடம் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தோப்பூரில் 500 படுக்கைகள் கொண்ட கொரோனா கூடுதல் சிகிச்சை மையம் 1 வார காலத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்றார். மதுரை பெரியார் பேருந்து நிலைய ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணியின் போது பல கோடி ரூபாய் மதிப்பில் மணல் கொள்ளை நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. சமூக ஆர்வலர் அரவிந்த் இது தொடர்பாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையருக்கும் சில ஆவணங்களுடன் மனு அனுப்பியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மழை பெய்தது. முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் உள்ளூர் மக்கள் யாரும் வெளியில் வராமல் வீட்டினுள் முடங்கினர். மேலும் சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாததாலும் கொடைக்கானல் நகரில் உள்ள சாலைகளும் வெறிச்சோடி இருந்தன. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஞாயிறன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் காவல்துறையினர்
ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது பரமத்தி வேலூரில் பெங்களூரு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காவிரி இரட்டை பாலத்தில் வாகனங்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இதனை நாம் இப்போது காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குடிநீர் ஆதாரமாக மனோரத்தினம் சோலையில் இரண்டு அணைகள் உள்ளன. பரப்பளவில் பெரிதாக உள்ள கீழணையின் மட்டத்தை உயர்த்த கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு ரூபாய் 10 கோடி செலவில் ஏற்கனவே 21 அடியாக உள்ள அணையை கூடுதலாக 5 அடி சேர்த்து 26 அடியாக உயர்த்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. இதனால் எதிர்வரும் காலங்களில் நகருக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாகுபடியாகும் தக்காளிகள் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் வட மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதத்தில் சராசரியாக 30 கிலோ எடை கொண்ட 1 கிரேடு தக்காளி பழங்கள் அதிகபட்சமாக 600 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது கடந்த 3 மாதங்களாக தக்காளி விலை 30 கிலோ எடை கொண்ட 1 கிரேடு தக்காளி 60 ரூபாய் எனவும் 1 கிலோ தக்காளி 2 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தக்காளி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அறுவடை கூலிக்கு கூட பணம் வராததால் வேறு வழியின்றி அறுவடை செய்த தக்காளிகளை ஏரியில் கொட்டியுள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கை அடுத்து மதுரையில் பொதுமக்கள் நடமாட்டத்தை குறைக்க முக்கிய பாலங்களை அடைத்து வைத்து போக்குவரத்தை தடை செய்து மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் பழங்காநத்தம் பைபாஸ் மேம்பாலத்தில் மருத்துவம், அத்தியாவசியம் உள்ளிட்ட அவசர தேவைகளுக்கு செல்லும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், முன்களப் பணியாளர்கள் வாகனங்களை கூட பாலங்களில் அனுமதிக்க காவல்துறையினர் மறுத்துள்ளனர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து 1317 மெட்ரிக் டன் புழுங்கல் அரிசி, சுமார் 26,500 மூட்டைகள் 21 வேன்களில் ரயில்களில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தன. இந்த அரிசி மூட்டைகள் தஞ்சாவூர் இந்திய உணவுக் கழக அதிகாரிகள் முன்னிலையில் 69 லாரிகள் மூலம் சித்தர்காட்டில் உள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் பணி முறைப்படி கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தொடங்கிய நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி அலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணிகள் நிறுத்தப்பட்டது. பின்னர் உற்பத்தி செய்யப்பட்ட ஆக்ஸிஜனை குளிர்விக்கையில் பழுது கண்டுபிடிக்கப்பட்டு பழுதை சரி செய்யும் வேலைகள் தொடங்கப்பட்டன. இதற்காக பொறியாளர்கள் கடந்த 2 நாட்களாக போராடி வந்த நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி அலகில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. இதையடுத்து உடனடியாக சோதனை முயற்சியாக மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கப்பட்டது. கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா 2வது அலை அதிகப்படியாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும். வெளியே போயிட்டு வந்தோம் பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயே கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டுருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்துகள்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இஞ்சிச்சாறு இந்த மாதிரி சுத்த வைத்தியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னாக்கா
நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா இரண்டாம் அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்லை, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க் போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தமிழக அரசு அறிவித்துள்ள கொரோனா நிதியை வழங்க சென்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை திமுகவினர் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் இரு கட்சி நிர்வாகிகளையும் சமாதானப்படுத்திய பின்னர் நிவாரண நிதியை வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். அரியலூர் மாவட்டம் ஆங்கிலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது சித்தி அமராவதி வீட்டு வாசலில் அமர்ந்து சமைக்க அரிசி புடைத்துக் கொண்டிருந்த போது அசோக்குமார் அரிவாளை எடுத்து சித்தியை வாயிலேயே பலமுறை வெட்டி கொடூர கொலை செய்துள்ளார். பின்னர் தானும் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து கீழப்பழுவூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய தேவையின்றி அடையாள அட்டையின்றி வெளியே வருபவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து காரைக்கால் மாவட்டத்தில் விதியை மீறுவோருக்கு போலீசார் 100 ரூபாய் அபராதம் விதித்து வருகின்றனர். இரண்டாவது முறை மீண்டும் வந்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் போலீசார் எச்சரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியில் போலீசாரின் வாகன தணிக்கையின் போது இருசக்கர வாகனத்தில் கள்ளச்சாராயத்தை எடுத்துச் சென்ற 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 60 லிட்டர் சாராயம் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக நேற்று மட்டும் வழக்குகள் 239 பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 31,000 அபராதமும் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக 20,643 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 43,40,100 ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மத்திய சிறையில் சிறை காவலரை தாக்கிய கைதியின் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் முதுநிலை காவலராக பணியாற்றி வரும் உமையன் என்பவரை மாபாஷா என்ற ஆயுள் தண்டனை கைதி தன்னை வேறு ஒரு செல்லுக்கு மாற்ற சொல்லி சிறை காவலரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக மேலும் 339 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 13,390 உயர்ந்துள்ளது. இதுவரை வைரஸ் தொற்று பாதிப்பில் 85 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 11,079 பேர் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 2,226 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பாதிப்பு குறைவாக இருந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வைரஸ் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதித்தவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் படுக்கை வசதி இல்லாமல் நாகை அரசு தலைமை மருத்துவமனை நிரம்பி வழிகிறது. இதனையடுத்து நாகையில் உள்ள தனியார் கல்லூரியில் சித்தா கொரோனா சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மையத்தை நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் நேரில் ஆய்வு செய்ததோடு சிகிச்சை மையத்தில் உள்ள படுக்கைகளின் எண்ணிக்கைகள் குறித்தும் அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் சித்த மருத்துவ பிரிவு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதுரையில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகனின் 17 வயது மகனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனது மகனுக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் ஆட்சியர் அன்பழகனும் தன்னை வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். தொடர்ந்து அவரும் அவரது குடும்பத்தாரும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
விருத்தாசலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் நேற்று 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது விருத்தாசலம் சுற்று வட்டார பகுதிகளான ஆலிச்சிக்குடி, சின்ன கண்டியங்குப்பம், புதுக்கூரைப்பேட்டை, சாத்துக்குடல், மணவாள நல்லூர், குப்பநத்தம், மந்தாரக்குப்பம், பெரிய காப்பான்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனா்.